நாம் நல்லிணக்கத்தை விரும்புகிறோம், அமைதியை விரும்புகிறோம், வெறுப்பு அரசியல் வேண்டாம் என்கிறோம், உழைக்கும் மக்களை பிளவுபடுத்த வேண்டாம் என்கிறோம். ஏன் இந்த கோரிக்கையை நாம் எழுப்புகிறோம்? நாட்டுக்கு என்ன தீங்கு, யாரால் தீங்கு என்கிற கேள்வி இயல்பாக எழும். ஊரறிந்த உண்மை, உலகறிந்த உண்மை, சனாதன சக்திகளால் நாட்டுக்கு பெருந்தீங்கு, சமூக நல்லிணக்கத்திற்கு பெரும் ஆபத்து, சமூக அமைதிக்கு ஆபத்து. நல்லிணக்கத்தோடு வாழ்ந்த மக்கள் மணிப்பூர் மக்கள், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் அனைவரும் அந்த மண்ணின் மைந்தர்களாக மகிழ்ச்சியோடு நல்லிணக்கத்தோடு ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். என்றைக்கு சனாதன சனியன்கள் போய் அடியெடுத்து வைத்தார்களோ அன்றைக்கே அந்த மண்ணில் பகைமை உருவாக்கப்பட்டு விட்டது மதத்தின் பெயரால். அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றும் இந்துக்கள் என்றும் பிளவுபட்டு மோதிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. மணிப்பூரில் நடைபெறும் இந்த வன்முறை வெறியாட்டத்தை உற்று நோக்கினால், கூர்ந்து ஆய்ந்தால், எப்படி அவர்களுக்கிடையிலே பகைமை உருவானது, எவ்வளவு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை ஆயிரம் பேர் சொந்த மண்ணுக்குள்ளே அகதிகளாக இன்றைக்கு அகதி முகாம்களில் கிடக்கிறார்கள், இவ்வளவுக்கும் எது காரணம், ஏன் இதற்கு முன்பு இல்லை, பாஜக அடியெடுத்து வைத்ததற்கு பின்பு ஏன் நிகழ்ந்திருக்கிறது என்பதை கூர்ந்து ஆய்ந்தால் உண்மை புலப்படும். மணிப்பூரில் இன்றைக்கு தீப்பிடித்து எரிகிறது என்று சொன்னால், எளிய மக்கள் அகதிகளாக இன்றைக்கு அகதிகள் முகாம்களில் அடைபட்டு கிடக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு நூற்றுக்கு நூறு பொறுப்பு பிஜேபி சங் பரிவார்கள்தான், அவர்களின் வெறுப்பு அரசியல்தான், மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற அவர்களின் மோசமான செயல் திட்டங்கள் தான் காரணம். அதனால்தான் சொல்லுகிறோம், தமிழ்நாட்டை நாம் காப்பாற்ற வேண்டும், அந்த சனியன்கள் வந்தால் விரட்டி அடியுங்கள், ஊருக்குள்ளே நுழைய விடாதீர்கள் என்று நாம் திரும்ப திரும்ப சொல்லுவதற்கு இதுதான் காரணம், வேறொன்றும் இல்லை. நாம் பேசுவது வெறுப்பு அரசியல் இல்லை, அவர்கள் வெறுப்பு அரசியல் விதைக்கிறார்கள் என்பதால் அந்த வெறுப்பு அரசியலை வெறுக்கிறோம். மானுடத்தை வெறுக்கவில்லை, மக்களை வெறுக்கவில்லை, அவர்களின் வெறுப்பு அரசியலை விதைக்கிறோம். வெறுப்பு அரசியல் அவர்களின் செயல் திட்டங்களுள் ஒன்றாக இருக்கிறது. அவருடைய ஒர்க் ப்ரோக்ராம் என்பதிலே, அவருடைய அஜெண்டாவிலே வெறுப்பு அரசியல் ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள், எதை பேசினால் மத அடிப்படையில் மக்கள் பிளவுபடுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. இன்னும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது பல 10 ஆண்டுகளாக அவர்கள் மேற்கொண்டு வருகிற முயற்சியின் விளைவாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மோடி ஒரு மேடையில் நின்று பேசுகிறார் என்றால், நம்மை போல் திடீரென்று மேடைக்கு வந்து பேசக்கூடியவர்கள் பேச்சை கேட்டு அதன் அடிப்படையிலே பேசக்கூடியவர் அல்ல. இந்த மேடையில் மோடி இதைத்தான் பேச வேண்டும் என்பதை சங் பரிவார் கும்பல் திட்டமிட்டு தருகிறது, எழுதி தருகிறது. நீ பாரதியார் பாடலை மேற்கோள் காட்ட வேண்டும், நீ திருக்குறளை மேற்கோள் காட்ட வேண்டும், தமிழ்நாட்டில் ராமன் பெயரை சொல்லி அரசியல் செய்ய முடியாது, தமிழ்நாட்டில் அனுமான் பெயரை சொல்லி அரசியல் செய்ய முடியாது, தமிழ்நாட்டில் திருவள்ளுவன் பெயரை சொல்லி அரசியல் பண்ணலாம், வள்ளலார் பெயரை சொல்லி அரசியல் பண்ணலாம், பாரதியாரின் பாடலை மேற்கோள் காட்டினால் கவனிப்பார்கள்,
அங்கே போய் ஹரே ராம் என்றோ ஜெய் ஸ்ரீராம் என்றோ நீ சொல்லக்கூடாது என்று அவர்களுக்கு டியூஷன் எடுக்கப்படுகிறது, முன்கூட்டியே சொல்லித்தரப்படுகிறது. இவற்றையெல்லாம் வடிவமைக்கக்கூடியவர்கள், திட்டமிட்டு தரக்கூடியவர்கள், பயிற்சி தரக்கூடியவர்கள் சங் பரிவார்கள். மணிப்பூரிலே இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பது ஏற்கனவே திட்டமிட்ட ஒன்று. நம்மை போல் வெறுமென மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவர்கள் இயக்கம் கட்டவில்லை. அன்பு சகோதரர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார், பாஜக என்பது நம்மை போன்ற ஒரு சராசரியான அரசியல் கட்சி அல்ல, அது சூது சூழ்ச்சி நிறைந்த ஒரு கூடாரம் என்று சொன்னார். மனிதகுல விரோத சூழ்ச்சி, இந்துக்களுக்கு எதிரான சதி திட்டங்களை கொண்டிருக்கிற ஒரு அரசியல் இயக்கம் அது. அது ஆர்எஸ்எஸ்ஸின் ஒரு அரசியல் பிரிவு. அரசியல் கட்சிக்கான பண்பாட்டு பிரிவு அல்ல ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த ஒரு குழந்தைதான் பிஜேபி. பிஜேபியின் ஒரு அணி அல்ல ஆர்எஸ்எஸ். திமுகவிலே பல அணிகள் இருக்கின்றன, காங்கிரஸிலே பல அணிகள் இருக்கின்றன. அரசியல் கட்சிக்கு அவர்கள் உருவாக்கி கொண்ட அணிகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இஸ்லாமியர்களுக்கு ஒரு அணி இருக்கிறது, இஸ்லாமிய ஜனநாயக பேரவை. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அணி இருக்கிறது, கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை. அப்படி பிஜேபி தங்களுக்கான ஒரு பண்பாட்டு அமைப்பாக ஆர்எஸ்எஸ்ஸை உருவாக்கவில்லை. ஆர்எஸ்எஸ் பிஜேபியை விட வயதில் மூத்தது. பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸின் குழந்தையை தவிர ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் குழந்தை அல்ல. ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டம்தான் பிஜேபி நடைமுறைப்படுத்துகிறது அரசியல் களத்தில். ஆகவே இந்த வெறுப்பு அரசியலை திட்டமிட்டு வடிவமைத்து பிஜேபியை நடைமுறைப்படுத்த வழிகாட்டுவது ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் தான். இதனை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபியை எதிர்ப்பது வெறும் வாக்கு அரசியலுக்காக அல்ல. திமுகவை அதிமுக எதிர்க்கிறது, அதிமுகவை திமுக எதிர்க்கிறது என்றால் நீ ஆட்சிக்கு வர வேண்டுமா நான் ஆட்சிக்கு வர வேண்டுமா என்கிற ஒரு தேர்தல் போட்டி என்று சொல்லலாம். தேர்தல் களத்திலே தேர்தல் போட்டி, அது வாக்கு அரசியலுக்கான ஒரு போட்டி. கம்யூனிஸ்ட் வேட்பாளர் நிற்கிறார், அந்த இடத்திலே காங்கிரஸ் வேட்பாளர் நிற்கிறார் என்றால் அந்த இடத்திலே ஒரு வாக்கு அரசியலுக்கான போட்டி என்று கூட நாம் அதை கணக்கிடலாம். ஆனால் பிஜேபியை நாம் அப்படி வெறும் தேர்தல் வாக்கு அரசியலுக்கான போட்டியாளராக மட்டும் பார்த்துவிட முடியாது. வெறும் சராசரியான ஒரு அரசியல் கட்சி அல்ல. அவர்களுக்கு ஒரு நூறாண்டு கால செயல் திட்டம் இருக்கிறது, நூறாண்டு கால செயல் திட்டம் இருக்கிறது. தேர்தல் களத்திலே வேண்டுமானால் காங்கிரஸ் பிஜேபிக்கு எதிரியாக இருக்கலாம் தேர்தல் களத்தில். ஆனால் பிஜேபி உண்மையிலேயே இஸ்லாமியர்களை எதிரியாக கருதுகிறதா என்றால் இஸ்லாமியர்களை துருப்புச்சீட்டாக பயன்படுத்துகிறது, எதிரியாக கருதவில்லை. கிறித்தவர்களை எதிரியாக பார்க்கிறதா என்றால் இல்லை, துருப்புச்சீட்டாக பயன்படுத்துகிறது. அவர்களின் உண்மையான எதிரி யார் என்றால் நாம் அதை கவனத்திலே கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப நான் சொல்லி வருகிறேன், நாம் அதை பேசுவதும் இல்லை. பலர் மேடைகளில் அதை விட்டுவிடுகிறோம், தவிர்த்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்களின் உண்மையான எதிரி அரசமைப்பு சட்டம்தான், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான். அதை அவர்கள் வெளிப்படையாக பேச மாட்டார்கள், வெளிப்படையாக எதிர்க்க மாட்டார்கள். அதை பலவீனப்படுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் செய்வார்கள். அவருடைய ஆளுநர் யாராக இருந்தாலும் அரசமைப்பு சட்டத்தை மதிக்க மாட்டார்கள். இப்போ நம்ம ஆர் என் ரவி அவர்கள் ஒரு நாளும் கான்ஸ்டிடியூஷனை மதித்தது கிடையாது. அரசமைப்பு சட்டத்தின்படி அவர் எந்த சட்டப்பூர்வமான கடமைகளையும் செய்ய மாட்டார். ஆர்எஸ்எஸ் வகுத்து தந்த செயல் திட்டத்தின்படி தான் செயல்படுவார். அவருடைய நோக்கம் இந்த அரசமைப்பு சட்டத்தை பலவீனப்படுத்த வேண்டும். அந்த அரசமைப்பு சட்டத்தை ஏன் பலவீனப்படுத்த வேண்டும்? அதுக்கு நீங்கள் ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் படிக்கணும். ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அதுதான் மிக முக்கியமானது. இன்றைக்கி அவருடைய எதிரியே அதுதான். அதுதான்
ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டரிட்டி என்கிற மகத்தான ஜனநாயக கோட்பாடுகளை முன்வைக்கிறது. ஜனநாயகத்திற்கான நான்கு தூண்கள் ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. கான்ஸ்டிடியூஷன் தான் புளூரலிசத்தை பேசுகிறது, பன்மைத்துவத்தை பேசுகிறது. கான்ஸ்டிடியூஷன் தான் செக்யூலரிசத்தை பேசுகிறது, மதசார்பின்மையை பேசுகிறது. கான்ஸ்டிடியூஷன் தான் ஃபெடரலிசத்தை பேசுகிறது, கூட்டாட்சி முறையை பேசுகிறது. இதெல்லாம் அவர்களுக்கு பிடிக்காத கோட்பாடுகள். பன்மைத்துவம் கூடாது, ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம். ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்றால் பல மதங்கள் கூடாது, ஒரு மதம் தான் இருக்க வேண்டும். பல மதங்கள் கூடாது, ஒரு மதம் தான் இருக்க வேண்டும். பல மொழிகள் கூடாது, ஒரு மொழி தான் இருக்க வேண்டும். பல கலாச்சாரங்கள் கூடாது, ஒரே கலாச்சாரம் தான் இருக்க வேண்டும். ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர். அதற்கு நேர் எதிராக இருப்பது புளூரலிசம். புளூரலிசத்தை சொல்லுவது கான்ஸ்டிடியூஷன். மதம் சார்ந்துதான் அரசு இருக்க வேண்டும், மதம் சார்ந்துதான் தேசம் இருக்க வேண்டும், இது சங் பரிவார்களின் நோக்கம். கான்ஸ்டிடியூஷன் செக்யூலரிசம் பேசுகிறது. அரசு மத சார்பற்று இருக்க வேண்டும். மனிதன் எந்த மதத்தையும் சார்ந்திருக்கலாம். மனிதன் இஸ்லாத்தை தழுவலாம், கிறித்தவத்தை தழுவலாம், இந்துவாக இருக்கலாம், சீக்கியனாக இருக்கலாம், பார்சியாக இருக்கலாம், பௌத்தனாக இருக்கலாம், சமணனாக இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது. அரசுக்கு ஒரு மதம் இருக்கக்கூடாது. அதை கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறது, நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்லுகிறது, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுகிறது. மதசார்பற்ற அரசு, ஸ்டேட் ரிலீஜன் கூடாது. ஏன் ஸ்டேட் ரிலீஜன் கூடாது? எல்லா நாடுகளிலும் ஸ்டேட் ரிலீஜன் இருக்குல்ல, இந்தியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. இது கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளிலேயே விவாதிக்கப்பட்டது. பெரிய பெரிய ஜாம்பவான்கள், அறிவார்ந்த பேரறிவாளர்கள் கூடிய அரசியல் நிர்ணய சபையில், பண்டிட் ஜவஹர்லால் நேருவை விட ஒரு பேரறிவாளர் அரசியல் களத்திலே உண்டா? அவரை விட வேறு ஆள் உண்டா? அவரே தலைமை தாங்கிய அந்த அவையில், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருந்த அந்த அவையில், புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்த அந்த அவையில், இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்த அரசியல் நிர்ணய சபையிலேயே இந்திய அரசுக்கு ஒரு அரச மதம் வேண்டுமா வேண்டாமா என்பது விவாதிக்கப்பட்டது. அரசமைப்பு சட்டத்திலேயே செக்யூலரிசம் இருப்பதா வேண்டாமா என்பது விவாதிக்கப்பட்டது. அப்படியெல்லாம் விவாதித்த பிறகு எல்லோரும் ஒப்புக்கொண்ட நிலையில்தான் இந்த ஸ்டேட், நாம் உருவாக்கப் போகிற ஸ்டேட், நாம் உருவாக்கப் போகிற அரசு ஒரு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. அதற்கு காரணம், இந்தியாவிலே ஒரு அரச மதத்தை அறிவித்தால் கிறித்தவத்தை அறிவிக்க முடியாது. இந்தியாவிலே ஒரு அரச மதத்தை அறிவித்தால் இஸ்லாத்தை அறிவிக்க முடியாது, அல்லது சீக்கியத்தை அறிவிக்க முடியாது, அல்லது பூண்டற்று போனது என்கிற அளவுக்கு அழிக்கப்பட்டு விட்ட பௌத்தத்தை அறிவிக்க முடியாது, சமணத்தை அறிவிக்க முடியாது. இந்தியாவின் அரச மதமாக இந்து மதத்தைத்தான் அறிவிக்க முடியும். இந்து மதத்தை ஏன் அறிவிக்கக்கூடாது? அறிவிக்கலாம், ஆனால் இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லையே, இந்து மதத்தில் சமத்துவம் இல்லையே, இந்து மதத்தில் இந்துக்களுக்கிடையிலேயே பாகுபாடுகள் இருக்கின்றனவே, டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறதே. இந்து மதத்தை அரச மதமாக அறிவித்தால் இந்த டிஸ்கிரிமினேட்டரி சொசைட்டி என்பது ஒரு பெர்பெச்சுவேட் சொசைட்டியாக மாறிவிடும், நிலைப்படுத்தப்பட்டு விடும். இந்த டிஸ்கிரிமினேஷனை ஒழிக்க முடியாது, இந்த பாகுபாட்டை ஒழிக்க முடியாது. இந்து மதத்தை எவராலும் திருத்த முடியவில்லை. எத்தனையோ மகான்கள் தோன்றி பார்த்தார்கள், திருத்த முடியவில்லை. அதில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை. அதனுடைய கட்டமைப்பை மாற்ற முடியவில்லை. அதைத்தான் அவர்கள் சனாதனம் என்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஹைலி டிஸ்கிரிமினேட்டரி சொசைட்டி, இந்து சொசைட்டி, இந்து ரிலீஜன், இதை ஒரு ஸ்டேட் ரிலீஜன் என்று அறிவித்தால் நாடு என்ன ஆகும்? இதை ஒரு தேசமாக உருவாக்க முடியாது. ஒரு தேசமாக இதை உருவாக்க முடியாது. பாகுபாடுகள் நிறைந்த ஒரு மதத்தை அரச மதமாக அறிவித்தால் நாடு சிதறுண்டு போகும். அந்த கவலை அன்றைக்கு தலைவர் பெருமக்களுக்கு இருந்தது. அதனால் எல்லோரும் ஒப்புக்கொண்டு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஸ்டேட் ரிலீஜன் அறிவிக்கப்படவில்லை.
அரசு மதத்தை அறிவிக்கவில்லை. ஆனால் இவர்களின் நோக்கம் இந்தியா ஒரு மதசார்புள்ள நாடாக இருக்க வேண்டும், இந்தியாவின் அரசு மதமாக இந்து மதத்தை அறிவிக்க வேண்டும், இந்து மதத்தின் நீண்டகால சமூக ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும். நீண்டகால சமூக ஒழுங்கு என்றால் வர்ணாசிரம தர்ம முறை பாதுகாக்கப்பட வேண்டும். வர்ணாசிரம தர்ம முறை பாதுகாக்கப்படும் என்றால் பார்ப்பனர்களே எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள். உடல் உழைப்பு இல்லாமல் அவர்கள் இன்னும் ஆயிரம் ஆயிரம் தலைமுறை அதிகாரத்தை நுகர வேண்டும் என்பதுதான் வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படை. சத்திரியர்களாக இருந்தாலும் அவர்கள் கீழ்சாதிதான், வைசியர்களாக இருந்தாலும் அவர்கள் பார்ப்பனர்களுக்கு அடிமை செய்யக்கூடியவர்கள்தான், சூத்திரர்களாக இருந்தாலும் அவர்கள் பார்ப்பனர்களின் அடிமைதான். இதுதான் மனு தர்மத்தின் அடிப்படை, இதுதான் வர்ணாசிரம தர்மத்தின் ஆன்மா. அந்த வர்ணாசிரம தர்மத்தின்படியான சமூக ஒழுங்கை அப்படியே பாதுகாக்க வேண்டும் என்றால் ஸ்டேட் ரிலிஜன் தேவை. எனவே ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம் புளூரலிசம் கூடாது, செக்யூலரிசம் கூடாது, கான்ஸ்டிடியூஷன் ரெண்டையும் உயர்த்தி பிடிக்கிறது, ஃபெடரலிசம் கூடாது, மாநில உரிமைகள், மாநில அரசு, மொழி உணர்வு, மொழி அடிப்படையிலான தேசியம், இதெல்லாம் கூடாது. இந்தியா முழுக்க இந்துக்கள்ங்கிற உணர்வு தான் இருக்கணும், தமிழன்கிற உணர்வு இருக்கக்கூடாது, தெலுங்குங்கிற உணர்வு இருக்கக்கூடாது, நாடு துண்டாகிவிடும். இந்துங்கிற உணர்வு இருந்தால் தான் இது இந்து தேசமாக வலிமை பெறும், உலக அரங்கில் வல்லரசாக விளங்கும். இதுதான் அவர்களின் நோக்கம். எனவே ஃபெடரலிசம் கூடாது, மத்தியில் வலுவான அரசு இருக்க வேண்டும், ஒரே தேசம், ஒரே கட்சி, ஒரே ஆட்சி, இதுதான் அவருடைய அல்டிமேட் எய்ம். எனவே அவர்கள் உண்மையான எதிரியாக பார்ப்பது அரசமைப்பு சட்டத்தை தான், அதை வெளியே சொல்ல மாட்டார்கள். உண்மையான எதிரியாக பார்ப்பது புரட்சியாளர் அம்பேத்கரை தான், அவர்கள் வெளிப்படையாக அதை பேச மாட்டார்கள். அப்புறம் எப்படி அம்பேத்கர் இயக்கங்களையும் அம்பேத்கர் இயக்க தலைவர்களையும் அவர்கள் அரவணைக்கிறார்கள்? ராம்தாஸ் அத்வாலே அமைச்சராக இருக்கிறார், எல்ஸ் முருகன் அமைச்சராக இருக்கிறார், தமிழ் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலித் தலைவர்களெல்லாம் உள்வாங்கி போடுகிறார்கள், அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் இந்தியா முழுவதும் ஏறத்தாழ 30 கோடி தலித்துகள், பழங்குடிகள், மிக பெரும் வாக்கு வங்கியாக இருப்பவர்கள். அவர்களை பகைத்து கொண்டால், வெளிப்படையாக பகைத்து கொண்டால் அந்த மதம் சிறுபான்மையாகிவிடும். இன்றைக்கு பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு உருவானது, அவர்கள் யார்? இந்தியர்கள் தான். இந்தியர்கள் யார்? ஆதிகாலத்திலே இந்துக்களாக இருந்தவர்கள் தான். இந்துக்களாக இருந்தவர்கள் எப்படி இஸ்லாமியர்களாக ஆனார்கள்? இந்த சமூக கட்டமைப்பில் ஏற்பட்ட முரணின் விளைவாகத்தான், மோதலின் விளைவாகத்தான் அவர்கள் இஸ்லாமியர்கள் ஆனார்கள். அது ஒரு நாடாகவும் மாறியது. இஸ்லாமியர்கள் யாரும் அராபியர்கள் அல்ல, இந்தியர்கள் தான். இந்தியர்கள் யாரும் கிறித்தவர்களாக இருந்தவர்கள் இல்லை, கிறித்தவர்களாக இருந்து இஸ்லாமியர்களாகவில்லை, இந்துக்களாக இருந்துதான் இஸ்லாமியர்களாக ஆனார்கள். முன்னால் இந்துக்கள் தான், இன்னால் இஸ்லாமியர்கள். இங்கே இஸ்லாம் வளர்ந்ததற்கும், கிறித்தவம் வளர்வதற்கும், பிற மதங்கள் வளர்வதற்கும், இந்து மதத்தில் இருக்கிற பாகுபாடுகளும் முரண்களும் அதனால் ஏற்படுகிற வன்முறைகளும் தான் காரணம் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். அதை ஒப்புக்கொண்டால் பார்ப்பன ஆதிக்கம் தகர்ந்து போகும், ஓபிசி விலகி விடுவார்கள். அதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக அவர்கள் கையாளுகிற உத்தியில் முதன்மையான உத்தி தான் ஹிந்துத்துவா என்பது. இந்துயிசம் என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. இந்துத்துவா என்பது ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கையை தவிர இந்து மதத்தின் கொள்கை இல்லை. சைவம் என்பது இந்து மதத்தின் கொள்கை, வைணவம் என்பது இந்து மதத்தின் கொள்கை, திருவிளையாடல் என்பது இந்து மதத்தின் புராண கதைகள், தசாவதாரம் என்பது வைணவ மதத்தின் திருவிளையாடல்கள், அது அல்ல இந்துத்துவா. இந்துத்துவா என்பது முஸ்லீம் வெறுப்பு, இந்துத்துவா என்பது பாபர் மசூதி இடிப்பு, இந்துத்துவா என்பது குரான் எரிப்பு, இந்துத்துவா என்பது தேவாலயங்கள் தகர்ப்பு, இந்துத்துவா என்பது கிறித்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு, மத அடிப்படையில் மக்களை இந்துக்கள், இந்துக்கள் அல்லாதவர்கள் என்று பிரிப்பது இந்துத்துவா, சாதி அடிப்படையில் இந்துக்களை உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று பிரிப்பது இந்துத்துவா, அரச மதத்தை உருவாக்க வேண்டும் என்பது இந்துத்துவா, இந்தியாவின் பெயரை மாற்ற வேண்டும் என்பது இந்துத்துவா, ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பது இந்துத்துவா. இது பிஜேபியின் அரசியல், இது சங்க் பரிவார்களின் அரசியல், இது இந்துயிசம் அல்ல.
இது இந்துத்துவா இது. ஆகவே ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியலைத்தான் நாம் எதிர்க்கிறோம். அவர்கள் மதசார்பின்மையை ஏற்றுக்கொள்வதில்லை, நாம் மதசார்பின்மையை ஏற்றுக்கொள்கிறோம். நாம் மதசார்பின்மையை ஏற்றுக்கொள்வதால் அரசமைப்பு சட்டத்தை மதிக்கிறோம். அவர்கள் மதசார்பின்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை, அரசமைப்பு சட்டத்தை அவமதிக்கிறார்கள். அரசமைப்பு சட்டத்தை ஏற்கிறவர்களுக்கும் அரசமைப்பு சட்டத்தை ஏற்காதவர்களுக்கும் இடையிலே நடக்கிற யுத்தம் தான் இன்றைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் நாம் ஒன்று சேர விரும்புகிறோமே தவிர, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மை சமூகத்தினரின் நலன்கள் என்பதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான். தேசத்தின் நலன் என்பதுதான் முதன்மையானது. தேசத்தின் நலன் என்பதுதான் முதன்மையானது. தேசத்தின் நலனை பாதுகாக்க வேண்டுமானால் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்தாக வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதுதான் முதன்மையானது. அரசமைப்பு சட்டத்திற்கு இங்கே பெருந்தீங்கு. பொது சிவில் சட்டம் இன்றைக்கு பெரிய விவாதமாக மாறியிருக்கிறது. நம்முடைய அன்பு இளவல சசிகாந்த் செந்தில் அவர்கள் சொல்வதைப் போல, மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கு அவ்வப்போது அவர்கள் கையாளுகிற உத்திகளுள் இது போன்ற விவாதங்களை கிளப்புவதும் ஒன்று. நாடே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி அங்கே போய்விட்டு வந்தார், பிரதமர் போக வேண்டுமா வேண்டாமா? இந்த மக்களை போய் சந்திக்க வேண்டுமா வேண்டாமா? மணிப்பூர் இந்தியாவின் மாநிலத்தில் ஒரு மாநிலங்களில் ஒரு மாநிலம் என்றால் பிரதமர் அங்கே போயிருக்க வேண்டும். சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரையும் சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கு என்னென்ன கூத்துகளோ அவ்வளவு கூத்துக்களையும் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்ததுதான் மணிப்பூர் எரிய வேண்டும் என்பது. தமிழ்நாடும் எரிய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நாம் இங்கே நல்லிணக்கத்தோடு இருக்கிறோம். நான் அடிக்கடி மேடைகளில் சொல்லுவேன், பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இந்தியாவில் அமைதியாக ஒரு மாநிலம் இருந்தது என்றால் அது தமிழ்நாடுதான். தமிழ்நாடுதான் மறக்க முடியுமா என்று இன்னும் அந்த வேதனையை இஸ்லாமியர்கள் வெளியிட்டுக் கொண்டிருந்தாலும் கூட, ஒரே ஒரு இந்துவின் மீது ஒரு மணியாங்கல்லை கூட எடுத்து இவர்கள் போட்டதில்லை, அடித்ததில்லை, இந்துக்களுக்கு எதிரான வெறுப்பை விதைக்கவில்லை. பாபர் மசூதியை இடித்தது நியாயமா என்ற கேள்வியை தான் முஸ்லிம்கள் எழுப்புகிறார்களே தவிர, இந்துக்களுக்கு எதிரான வெறுப்பை ஒரு இடத்தில் கூட அவர்கள் விதைக்கவில்லை. அவ்வளவுக்கு பக்குவப்பட்ட மண் தமிழ்நாடு, மத நல்லிணக்கத்தோடு வாழ்கிற மண் தமிழ்நாடு. ஆனால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார்கள் திட்டமிட்டு ஊடுருவி கொண்டிருக்கிறார்கள். கிராமம் கிராமமாக செல்கிறார்கள். மயிலாப்பூரிலே சிறுத்தைகள் விரட்டி அடித்திருக்கிறார்கள். இரண்டு நாட்களுக்கு முன்பு உள்ளே நுழையக்கூடாது, உறுப்பினர் சேர்க்கை செய்யக்கூடாது, நீ மக்களை பிளவுபடுத்துகிற சக்தி, இது பெரியார் மண், திரும்பி போ என்று முழக்கமிட்டிருக்கிறார்கள். அவ்வளவு பேரும் திரும்பி போயிருக்கிறார்கள். தோழர்களே, அவர்கள் மிக பெரும் சதித்திட்டத்தோடு களமிறங்கியிருக்கிறார்கள். மிக முக்கியமான மூன்று விவரங்கள், அவர்கள் சாதிக்க நினைத்தவற்றில் இரண்டை சாதித்து விட்டார்கள். அதுதான் வேதனைக்குரியது. திமுக பாஜகவோடு கூட்டணி வைத்ததை இன்றைக்கும் சிலர் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த திமுக தான் அந்த அன்றைய தலைவர் கலைஞர் அவர்கள் வாஜ்பாய் அவர்களோடு கூட்டணி வைத்த போது, கவனமாக இதை நீங்கள் கேட்க வேண்டும், பாஜகவோடு கூட்டணி வைத்த போது கலைஞர் வைத்த முக்கியமான நிபந்தனைகள் மூன்று. ஜம்மு காஷ்மீரை பற்றி பேசக்கூடாது, ஆர்டிகிள் 370 பற்றி பேசக்கூடாது, பாபர் மசூதியை பற்றி பேசக்கூடாது, அயோத்தியை பற்றி பேசக்கூடாது, காமன் சிவில் கோடு பற்றி பேசக்கூடாது. இந்த மூணை நீ பேசாமல் இருந்தால் உன்னோட கூட்டணி. திமுக கூட்டணியில் இருந்த வரையில் பாஜகவால் ஆர்எஸ்எஸ்ஸால் அந்த பிரச்சனையை எழுப்ப முடியவில்லை. அதை நான் நியாயப்படுத்தவில்லை, அப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம். ஆனால் இந்த மூன்று தான் அவர்களுக்கு முக்கியமான டிமாண்ட்ஸ், நிறைவேற்றிய தீர வேண்டும் என்கிற முக்கியமான நிபந்தனைகள். இன்றைக்கு அவர்கள் ஆட்சிக்கு வந்த நிலையிலே ஜம்மு காஷ்மீர் துண்டாடப்பட்டு விட்டது, ஆர்டிகிள் 370 ரிப்பீல்டு ஃப்ரம் த கான்ஸ்டிடியூஷன், அரசமைப்பு சட்டத்திலிருந்து எடுத்து விட்டார்கள். அவர்கள் நினைத்ததை சாதித்து விட்டார்கள். பாபர் மசூதியை இடித்த இடத்தில் அயோத்தியா ராமர் கோவிலை கட்டிவிட்டார்கள். அதை கிளைமாக்ஸுக்காக வைத்திருக்கிறார்கள். நம்முடைய சசிகாந்த் செந்தில் அவர்கள் சொன்னதைப் போல, 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு பெரும்பான்மைவாதம் என்கிற அடிப்படையில் இந்துக்களை ஓரடியில் திரட்டுவதற்கு ஒரு கிளைமாக்ஸ்
ஈவெண்ட் என்கிற அடிப்படையிலே வைத்திருக்கிறார்கள். உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு ஒரு பேரதிசயமான கட்டட அமைப்பாக அது இருக்க வேண்டும் என்று கொட்டி கொட்டி இழைத்து இழைத்து அதை நிறுவிக்கொண்டிருக்கிறார்கள். கோடிக்கணக்கிலே கொட்டுகிறார்கள். இரண்டை சாதித்து விட்டார்கள். இன்னும் சாதிக்க வேண்டிய ஒன்று காமன் சிவில் கோடு தான், யூனிஃபார்ம் சிவில் கோடு தான். வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை. எதிர்கட்சிகளை அவர்கள் பொருட்படுத்துவதே இல்லை. எதிர்கட்சிகள் இல்லாமலேயே எதையும் சாதிப்போம் என்று எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கிற துணிச்சலுக்கு வந்திருக்கிறார்கள். அப்படித்தான் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் நடந்தார்கள். எதிர்கட்சிகளை பொருட்படுத்தவில்லை. அந்த பில் வரப்போகிறது என்பதை முன்கூட்டி அறிவிக்கவில்லை. பொதுவாக எந்த பில் வந்தாலும் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரின் பார்வைக்கும் அதை அனுப்ப வேண்டும். அவர்கள் அதை படித்து பார்த்துவிட்டு அதிலே அமெண்ட்மெண்ட் கொடுப்பதற்கு எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உரிமை இருக்கிறது. எந்த பில் வந்தாலும் பில்லிலே அந்த மசோதாவிலே அமெண்ட்மெண்ட் கொடுப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதை படித்து பார்த்துவிட்டு அறிமுக நிலையிலேயே எதிர்ப்பதற்கு உரிமை இருக்கிறது. அதை விவாதிக்க வேண்டும் என்று வற்புறுத்துவதற்கு உரிமை இருக்கிறது. அதை ஏற்கக்கூடாது, அதை நீங்கள் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பலாம் என்று சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் எதற்குமே இடம் கொடுக்காமல் ஆர்டிகிள் 370 நீக்கப்படுகிறது, ஜம்மு காஷ்மீர் உடைக்கப்படுகிறது என்று உடைத்து துண்டாடிவிட்டார்கள். எப்படி திடீரென்று தொலைக்காட்சியிலே தோன்றி 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்று எடுத்தேன் கவிழ்த்தேன் என அறிவித்தாரோ, இப்போது 2000 ரூபாயை செல்லாது என்று அறிவித்தார்களோ, அப்படி எதையும் நாங்கள் செய்வோம், உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற அளவுக்கு இருமாப்போடு செயல்படுகிற ஒரு அரசியல்தான் இன்றைக்கு அவர்களின் அரசியலாக இருக்கிறது. ஆகவே யூனிஃபார்ம் சிவில் கோட் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆதரித்தார் என்று அம்பேத்கரை துணைக்கு எடுக்கிறார்கள். கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளியிலே இந்த விவாதம் நடந்தது உண்மை. ஒன்றை நினைவில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் பதவியை ராஜினாமா செய்தார். அவர் ராஜினாமா செய்வதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் மிக முக்கியமான காரணம் 3 காரணங்கள். 1, அவர் கொண்டு வந்த கோட் ஆஃப் இந்து பில், இந்து சட்ட மசோதாவை விவாதத்திற்கே எடுத்துக்கொள்ளாமல் தடுத்து விட்டார்கள், ஆத்திரப்பட்டார். 1. 2, தன்னை திட்ட கமிஷன் என்கிற பிளானிங் கமிஷன் என்கிற குழுவிலே ஒருவராக நியமிக்கவில்லை என்று நேரு அவர்கள் மீது அவர் கோபப்பட்டார். அவர் வெளியே வந்து சொன்னதிலே அதுவும் ஒரு காரணம். 3, ஓபிசி மக்களுக்கு ஒரு கமிஷன் போட வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன், அதை இந்த அரசு இன்னும் அமைக்கவே இல்லை என்ற காரணங்களை சொன்னார். மிக முக்கியமாக கோட் ஆஃப் இந்து பில். இந்த கோட் ஆஃப் இந்து பில் என்பதுதான் காமன் சிவில் கோட். கோட் ஆஃப் இந்து பில் என்பதுதான் உண்மையிலேயே காமன் சிவில் கோட், யூனிஃபார்ம் சிவில் கோட். என்னன்னா, இந்து சமூகத்தில் தான் பாகுபாடுகள் நிறைந்திருக்கின்றன. அந்த இந்து சமூகத்தில் திருமணம் பார்ப்பனர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நடக்கிற திருமணம் ஒரே மாதிரியாக இருக்கிறதா? இல்லை. இந்து சமூகத்தில் சடங்கு முறைகள் ஒரே மாதிரியாக இல்லை. மிக மிக முக்கியமாக ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமத்துவம் இல்லை. சொத்துரிமை இல்லை, கருத்துரிமை இல்லை, விவாகரத்து உரிமை பெண்களுக்கு இலகுவாக இல்லை. எனவே இந்து சமூகத்திற்குள்ளே ஓர்மையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் வெகு முயற்சி எடுத்துக்கொண்டு அரும்பாடுபட்டு உருவாக்கிய ஒரு சட்ட மசோதா தான் தி கோட் ஆஃப் இந்து பில். அது நடைமுறைக்கு வந்தால் பெண் உரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கும். இந்து சமூகத்தில் இருந்த பாலிய விவாகம், சதி வழக்கம், இன்னும் இது போன்ற பல மூட பழக்க வழக்கங்கள் அனைத்தும் இன்றைக்கும் கூட கிராமப்புறங்களிலே வட இந்திய மாநிலங்களிலே இருக்கத்தான் செய்கிறது. அவற்றையெல்லாம் அழித்தொழித்திருக்க முடியும். எனவே அவர்கள் விழித்து கொண்டு பெண்களையே திரட்டி அம்பேத்கருக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தின் முன்னால் போராட்டம் நடத்தினார்கள். அது நடந்தது. இந்த இந்து பில் வந்து வரக்கூடாதுன்னு கடைசி வரையில் அது விவாதத்துக்கே எடுத்துக்கொள்ளப்படவில்லை. தி கோட் ஆஃப் இந்து பில். அம்பேத்கர் என்ன சொன்னார், எதிர்காலத்தில் ஒரே சிவில் சட்டம் வேண்டும் என்கிற நிலை வந்தால் அனைத்து தரப்பு மக்களின் கான்சென்சஸ், ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் கொண்டு வரலாம். அனைத்து தரப்பு மக்கள்னா இஸ்லாமியர்களும் ஒத்துக்கணும், கிறித்தவர்கள் ஒத்துக்கணும், சீக்கியர்கள் ஒத்துக்கணும், பார்சிகள் ஒத்துக்கணும், பௌத்தர்கள் ஒத்துக்கணும்,
எப்படி நீங்க எல்லா மதத்தை சார்ந்த மக்களுக்கும் ஒரு சிவில் சட்டத்தை கொண்டு வர முடியும்? ஒரே மாதிரியான திருமண முறை எப்படி கொண்டு வர முடியும்? அப்ப காமன் சிவில் கோடு நோக்கம் என்னன்னா, ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர், ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம், அதுதான். மறுபடியும் அவர்கள் அங்கேதான் வருகிறார்கள். இது மிகப்பெரிய சதித்திட்டத்தை கொண்ட ஒரு, அவர்கள் நோக்கம் வந்து எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும், ஓர் அடையாளத்தோடு இருக்கணும், நம்ம இந்தியர்களாக இருக்கணுங்கிறதல்ல. அவர்கள் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சரி, காங்கிரஸ் பேசிய தேசியவாதம் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்கிற தேசியவாதம், பிஜேபி பேசுகிற தேசியவாதம் இந்துக்களாக இருக்க வேண்டும் என்கிற தேசியவாதம். நீ முஸ்லீம்கள்லாம் முஸ்லீமாக இருக்கக்கூடாது, நீ இந்து கல்ச்சருக்குள்ளவா, இந்து கல்ச்சருக்குள்ளவா, அதுதான் கர்வாப்சி தான். ஆகவே அவர்களின் நோக்கம் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் தனிச்சட்டம் இருக்கிறது என்பதை போன்ற ஒரு வெறுப்பை உருவாக்குகிறார்கள். இந்து மேரேஜ் ஆக்ட் இருக்கிறது, அது தனிச்சட்டம் தான். இந்து சக்சஷன் ஆக்ட் இருக்கிறது, அது தனிச்சட்டம் தான். இந்து மைனாரிட்டி கார்டியன்ஷிப் ஆக்ட் இருக்கிறது, அது தனிச்சட்டம் தான். இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் இருக்கிறது, அது தனிச்சட்டம் தான். இது இந்து பர்சனல் லா, கிறிஸ்டியன் பர்சனல் லா, முஸ்லீம் பர்சனல் லா, ஒவ்வொருவர்களுக்கும் தனிச்சட்டம், ஃபேமிலி லா என்று பெயர் அதற்கு, ஃபேமிலி லா. ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் அவரவர் மதம் பின்பற்றி வருகிற பாரம்பரியமான பழக்க வழக்கங்களை கலாச்சாரங்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலே உருவாக்கப்பட்ட சட்டங்கள் தான் தனிச்சட்டங்கள், பர்சனல் லாஸ். அது எப்படி நீங்கள் ஒரு தேசத்திற்குள்ள எல்லோரும் ஒரே மாதிரியான கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்று ஃபோர்ஸ் பண்ண முடியும்? இப்போ இவர்கள் காமன் சிவில் கோடு, யூனிஃபார்ம் சிவில் கோடு என்று சொல்லுவது முஸ்லீம் வெறுப்பிலிருந்தும் கிறிஸ்தவ வெறுப்பிலிருந்தும் தானே தவிர இந்திய தேசத்தின் நலனில் இருந்து அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமை தோழர்களே. ஒரு ஆபத்தான சக்தியின் கைகளில் இந்த நாடும் மக்களும் சிக்கி கிடக்கிறார்கள். 2024 ஆண்டு நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அவர்களை ஆட்சி பீடத்தில் இருந்து அப்புறப்படுத்தவில்லை என்றால் இந்த நாட்டையும் மக்களையும் யாராலும் காப்பாற்ற முடியாது. ஒரே ஒரு வேண்டுகோளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த வேண்டுகோளை நான் வேலூரில் நடைபெற்ற மத நல்லிணக்க மாநாட்டில் முன்வைத்தேன், இங்கே மீண்டும் வைக்க விரும்புகிறேன். தேர்தல் நேரங்களில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் 100 விழுக்காடு வந்து வாக்களிக்க வேண்டும், 100 விழுக்காடு வந்து வாக்களிக்க வேண்டும். இது வாழ்வா சாவா என்கிற ஒரு மரண போராட்டம். இது நாம மட்டும் ஓட்டு போட்டால் போதும்னு ஆண்கள் மட்டும் வந்து வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடாது, பெண்கள் கட்டாயம் வரணும். உள்ளூரில் இருப்பவர்கள் மட்டும் வாக்களித்தால் போதும்னு வெளிநாட்டில் இருக்கிறவனை பாதுகாப்பாயிருந்து சொல்லிடக்கூடாது. ஒருத்தம் கூட வெளிநாட்டில் இருக்கக்கூடாது தேர்தல் அன்றைக்கு, வாக்குப்பதிவு அன்றைக்கு. அவ்வளவு பேர் இங்கு வரணும், ஒருவர் கூட வீட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளவு பேரும் வீதிக்கு வர வேண்டும். இதை காங்கிரஸ் பார்த்துக்கும், திமுக பார்த்துக்கும், விடுதலை சிறுத்தைகள் பார்த்துக்கலாம் கவனக்குறைவாக இருந்து விடக்கூடாது. மக்கள் நினைத்தால் அவர்களை தூக்கி எறிய முடியும். 100 விழுக்காடு வாக்களிக்கக்கூடிய நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். ஒரு வாக்கு கூட சிதறக்கூடாது. கர்நாடகாவில் இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியை பிடித்திருக்கலாம், நம்முடைய அன்பு சகோதரர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் தான் அங்கே வார் ரூம் பொறுப்பாளராக இருந்தார், மீடியாவை ஒருங்கிணைக்கிற அனைத்தையும் செய்தார். 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 100, 200, 1000 இப்படித்தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. 105 ஓட்டில் தினேஷ் நகர், 5000 ஓட்டு, 1000 ஓட்டு, நெக் டு நெக் வரும். 1 ஓட்டில் கூட நம்ம வந்து ஒரு தொகுதி எடுக்க நேரத்தில் 1 ஓட்டு தானே, ஆனால் அவன் ஒரு மெம்பர் போகிறான் உள்ள, ஒரே 1 ஓட்டு நான் மிஸ் பண்ணுறோம், ஆனால் ஒரு மெம்பர் உள்ளே போகிறான். ரொம்ப நெக் டு நெக் இந்த தேர்தலை நாம் சராசரியான தேர்தலாக பார்க்கக்கூடாது. இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கு நாம் நடத்துகிற ஒரு அறப்போர் என்கிற உணர்வோடு இந்த தேர்தலை நாம் சந்திப்போம். நாம் அவர்களை ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதன் மூலம்தான் இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும். அண்ணன் இதயத்துல்லா அவர்கள் ஒரு வேண்டுகோள் வைத்தார், முதல்வருக்கு நீங்கள் வெளிப்படையாக ஒரு விண்ணப்பம் செய்யுங்கள், சிறைப்பட்ட இஸ்லாமியர்களை விடுவிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோள். நேற்றைக்கு கோவையிலே அண்ணன் ஜவாகருல்லா அவர்கள் ஆயிரக்கணக்கானவர்களை திரட்டி பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார். இந்த கோரிக்கையில் 100 விழுக்காடு நாம் அனைவரும் உடன்பட்டிருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக இந்த நடவடிக்கையை
மேற்கொள்வார் அவர்களை விடுவிப்பார் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் நேரில் சந்திக்கும் போது கட்டாயம் இதை வலியுறுத்துவேன் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்